ஜிபிஎஸ் தமிழ் நியூஸ் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தற்போது சுற்றுலா விசாவில் வருபவர்களுக்குண்டான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளானது அறிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டவர்களுக்கு சுற்றுலா விசா வழங்குவதற்கான புதிய வழிகாட்டுதல்களை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் இந்திய அரசு அக்டோபர் 15 முதல் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு புதிய விசா வழங்குவதை மீண்டும் தொடங்குவதாக அறிவித்திருந்தது. இந்நிலையில் இதனை கருத்தில் கொண்டு உள்துறை அமைச்சகம் தற்போது இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா, பாகிஸ்தான், வங்காளதேசம், பூட்டான், நேபாளம் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகளிலிருந்து இந்தியாவுடன் நில எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் சுற்றுலா பயணிகள் நில வழியாக பயணம் செய்தால் சுற்றுலா விசாவில் அவர்கள் நாட்டிற்குள் வர முடியாது எனவும், அவ்வாறில்லாமல் அண்டை நாடுகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் விமானம் மற்றும் கடல் வழியாக மட்டுமே இந்தியாவுக்குள் நுழைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த புதிய நெறிமுறைகளில் முன்பு இருந்ததைப் போல ஒற்றை நுழைவு மற்றும் இரட்டை நுழைவு விசாவுக்கு பதிலாக 30 செல்லுபடியாகும் சுற்றுலா மற்றும் இ விசாக்கள் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. வருகின்ற அக்டோபர் 15 முதல் சுற்றுலா நோக்கங்களுக்காக இந்தியாவிற்கு வருகை தரும் அனைத்து வெளிநாட்டினரும் இ விசா டூரிஸ்ட் விசாவில் சார்ட்டர்ட் விமானங்கள் மூலம் வர அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், இந்தியாவிற்கு வருவதற்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதிய சுற்றுலா விசாவிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச பயணம் மீண்டும் தொடங்கியவுடன் இந்தியாவுக்கு வரும் முதல் 500,000 சுற்றுலா பயணிகள் கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை எனவும், இந்த திட்டம் அடுத்த வருடம் மார்ச் 31 வரை பொருந்தும் எனவும், அல்லது முதல் 500,000 விசாக்கள் விநியோகிக்கப்பட்ட பிறகு இந்த திட்டமானது நிறுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் ஒரு சுற்றுலா பயணி ஒருமுறை மட்டுமே இந்த சலுகையை பெற முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சலுகையானது தொற்றுநோய் காரணமாக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள சுற்றுலா மற்றும் விமான போக்குவரத்து துறைக்கு புத்துயிர் அளிக்கும் முயற்சியாக இந்த சலுகையானது அறிவிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது ஜிபிஎஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நன்றி.